ஹாய் எல்லாருக்கும், இந்த சைபா டிவி வழங்கும் தமிழ்நாடு என்டர்பிரைன் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் 2019. ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நடத்தினதை விட இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 பீப்புள்ஸ் இதுலேருந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வகையான வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டால்ஸ் வந்து இதில் போடுறாங்க. ஸோ அது அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்ஸாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் நம்ம இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க வாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கப்படுற ஸ்டால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q7 மீடியா. இது நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இருந்தாலும் நம்ம Q7 மீடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றின விஷயத்தை நம்ம வந்து கேட்கலாம். ஹலோ சார். சார், Q7 மீடியா, ஸோ இதை பற்றி நாங்கள் சொல்லணும் இல்லை, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த Q7 மீடியா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ இது எப்படி இப்போது சஃபர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இதோட அப்கமிங் டெவலப் பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை வச்சு. ஆக்சுவலாக Q7 நியூஸ் வந்து 2018 January 31st நாங்கள் ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குமோ அதே மாதிரி தான், 10, 50, 100 அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் போக 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 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஆக ஆரம்பித்தாங்க, நல்ல சப்போர்ட்டிங். இப்போது எங்கள் சேனல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனலில் 2,60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. எங்ககிட்ட வந்து Q7 நியூஸ் இருக்குது, Q7 க்ரைம் இருக்குது, Q7 சினிமா இருக்குது, Q7 ஜங்கிள் புக் இருக்குது, Q7 ஹிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் வந்து Q7 ஹெல்த் இருக்குது. இவ்வளோ சேனல்ஸ் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம், அதாவது Q7 நியூஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ சேனல்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு. அதான் அந்த ஒரு ஒரே ஒரு பிராண்டு, பட் அதுக்குள்ளே அப்படியே சப் கேட்டகரியாக உள்ள ஃபுல்லாத்தையும் கொண்டாண்டிட்டீங்க, ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது கேட்கும்போது. அண்ட் வந்து சார், இது வந்து எப்படி நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 2018 சம்திங் ஸ்டார்ட் பண்ணி சொன்னீங்க, அண்ட் இது வந்து சப்போர்ட் பண்ணி வந்தீங்க பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ கஷ்டமாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தீங்க, இதில் எப்படி அதை அந்த அப் அண்ட் டவுன்ஸாக எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க, அதை பற்றின ஒரு சின்ன. ஆமாம், கஷ்டங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போதும் அதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ நம்ம க்ரைம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரைம் வந்து கரெக்டான இஷ்யூவாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது அப்படியே மாறி போயிடும். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணுவோம், கரெக்டாக அந்த லொக்கேஷன் போயிடுவோம், இது கரெக்டு தானா அப்படின்ட்டு. ஒரு சேட்டலைட்டில் எந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிளியராக இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் யூடியூப்பில் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ஹலோ ஆப்பு, எல்லா ஆப்லேயுமே எங்கள் Q7 நியூஸ் வந்து நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் பிளான்னா என்ன இருக்குது இன்னும் Q7? ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இமயமலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளோட இமயமலை என்ன அப்படின்னா சேட்டலைட்டாக தான் இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனலில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து என்னென்னா, இப்போ வந்து நிறையா ஷாப்லாம் இருக்குது, அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய வீடியோவுக்கு முன்னாடி அவங்களோட ஆடை வந்து நாங்கள் போடுவோம். அது வந்து ஃபஸ்ட் ஆடு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது, ஃபஸ்ட் ஆட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அகைன் அந்த ஆட் மூலிமா அவங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த ஆட் வந்து 1 lakh வியூவர்ஸ் போணுச்சு அப்படின்னா 1 lakh வியூவர்ஸ்க்கு 1,000 rupees, 2 lakh வியூவர்ஸ்க்கு 2,000. ஸோ அந்த மாதிரி வந்து கன்வே ஆகும். இது ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக, ஏன்னா மற்ற இடத்துலலாம் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியும். இது வந்து நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமே, எங்களால் முடிஞ்ச விஷயம் நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணட்டும். ஆக்சுவலாக நிறைய விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, மெமேலும் வந்து இந்த Q7 வந்து ஒரு நல்ல பெரிய பிளாட்ஃபார்ம் அடையணும் சரிங்களா. அது மூலிமா எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ.